ஹாய் கைஸ், இந்த வீடியோ இல்லாமல் 2023ல் ஒரு கொரியன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன அன்லாக்டு படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்லாக்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஃபோனு தான் எல்லாமே. சோஷியல் மீடியாவில் இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு நாள் நைட் இவங்களுடைய ஃபோனை ஒரு பஸ்ஸில் மிஸ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் இவங்களோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வச்சுருக்க ஃபோன் என்னுடைய ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசும்போது, சாரிங்க தெரியாமல் உங்களுடைய ஃபோனை நான் கீழே போட்டுட்டேன், நான் சொல்கிற ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் போய் பாருங்கள், அந்த இடத்துக்கு நான் உங்களுடைய ஃபோனை ரிப்பேருக்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களோட ஃபோனை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு நம்ம ஹீரோயினும் அந்த அட்ரஸை தேடி போகிறாங்க. அங்கே ஒருத்தன் நம்ம ஹீரோயினோட ஃபோனை ரெடி பண்ணி கொடுக்குறான். ஆனால் அவன் நம்ம ஹீரோயினுடைய ஃபோனை ரெடி பண்ணி கொடுத்தா கூட இன்னொரு ஃபோனை அவன் வச்சுருக்கான். அந்த ஃபோனில் நம்ம ஹீரோயினோட ஃபோனில் இருந்த எல்லா டேட்டாவையும் அவன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஃபோனை ஹேக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்கிட்டேயே அதை கொடுத்துட்றான். ஸோ நம்ம ஹீரோயினை அவன் கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃபோனில் இருக்கிற கேமரா மூலமாக நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத மொத்தமாகவே அவன் கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வரிசையாக ஒரு சில கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இது ரெண்டுமே ஒரே கேஸாக லிங்க் ஆகுதா இல்லையா, இது எல்லாத்தையுமே பண்ணுறது யார், இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை இது எல்லாத்தையும் பண்ணுறது வேறு வேறு ஆளா, இல்லை ஒரே ஆள் தான் நம்ம ஹீரோயினுடைய ஃபோனையை ஹேக் பண்ணது அண்ட் இந்த கொலைகள்லாம் பண்ணுறதா, இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் தி அன்லாக்டு படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இந்த படத்தில் வரக்கூடிய த்ரில்லிங்கான சீன்ஸ் தான். இந்த படத்தில் நிறைய த்ரில்லிங்கான சீன்ஸ் இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா த்ரில்லிங்கான சீன்ஸுமே படத்தில் அல்டிமேட் லெவலாக இருந்துச்சு. அந்த த்ரில்லிங்கான சீன்ஸ் தான் இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கே கொண்டு போகுது அப்படின்னு நம்ம நிச்சயமாகவே சொல்லலாம். அந்தளவுக்கு படத்தில் வரக்கூடிய த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த த்ரில்லிங்கான சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இவங்க பேக்ரவுண்டில் போட்டிருக்க மியூசிக்குமே படத்தில் வேறு லெவலாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அண்ட் அந்த நம்ம ஹீரோயினுடைய ஃபோனை ஒருத்தர் ஹேக் பண்ணான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபாமன்ஸ், நம்ம ஹீரோயின் அண்ட் அந்த ஹேக் பண்ண அந்த நபர், இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபாமன்ஸ் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்திச்சு அப்படின்னு நம்ம நிச்சயமாகவே சொல்லலாம். அதுவும் நம்ம ஹீரோயின்லாம் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ஒரு பாத்ரூமில் நம்ம ஹீரோயினுடைய கை கால்லாம் கட்டியிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்காக பயங்கரமாக அழுவாங்க பாருங்கள். அந்த சீன்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், செம்மையான ஒரு பர்ஃபாமன்ஸ், சான்ஸே இல்லை. நம்ம ஹீரோயின் அவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க அந்த சீன்லாம். அதே மாதிரி அந்த ஹேக்கரும் வேறு லெவலாக படத்தில் நடிச்சிருப்பான். அவனுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அவனுடைய ஆட்டிடியூட் ஆகட்டும், எல்லாமே படத்தில் வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாகவே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. கொரியன் காரணங்க எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்கன்னே தெரியல. படத்துடைய ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், ஆனால் அதை இவங்க திரைக்கதையாக இவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போன அந்த விதம் இருக்குல்ல, உண்மையிலேயே அது வேறு லெவல். செம்மையாக படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை இவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி, மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க. நீங்கள் சீட்டெஜி த்ரில்லர் த்ரில்லர் மூவிஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான ஒரு படம் தான். ஸோ மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அந்தளவுக்கு செம்மையான ஒரு கொரியன் த்ரில்லர் மூவிஸ். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தை நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் தமிழ் டப்பில் கிடையாது, கொரியன் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட உங்களுக்கு இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தா இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு படத்தை நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்காக ரிவ்யூ வீடியோ போடுவேன்.
இதே மாதிரி இன்னொரு தரமான ஒரு படத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.